ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. மதுரமாக மாறி போகும் மாறாவின் தண்ணீரெல்லாம், மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஆவிக்குரிய வரங்களை படித்து வரும்போது குணமாக்கும் வரத்தை குறித்து இந்த நாட்களிலே பார்த்து வருகிறோம். 1 கொரிந்தியர் 12 குணமாக்கும் வரங்கள் என்று இந்த வரம் குறிக்கப்படுகிறது. குணமாக்கும் வரங்கள் அநேகமாக இருந்தபடினால்தான் தன்மையிலே இது குறிக்கப்படுகிறது. ஆகினாலே ஒரு குறிப்பிட்ட விதத்தில்தான் இந்த வரம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது அவசியமில்லை. ஒருவேளை பல வகைகளிலே மற்றவர்களின் நோய்களில் இருந்து அவர்களுக்கு சுகம் கொடுப்பதற்காக கடவுள் தம் மக்களை பயன்படுத்துவதை வரங்கள் என்று தன்மையிலே திருமறை குறிப்பிடலாம். இந்த வரத்தை குறித்து நாம் படிக்கும்போது நம்முடைய உடல் சுகத்தை பற்றி, நோயிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விடுதலையை குறித்து திருமறை என்ன கூறுகிறது என்று கவனிப்போம். இன்றைக்கு திருமறையின் சத்தியத்தை அறியாதபடியினாலே அநேகர் நோயுற்றவர்கள் குழப்பமடைகிறார்கள். அருமையான சத்திய வசன வானொலி நேயர்கள், யாராவது இந்த செய்தியை உங்கள் வியாதி படுக்கையிலோ அல்லது உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருவர் வியாதியாயிருக்கும் சூழ்நிலையிலோ கேட்பீர்களானால் உங்கள் உள்ளத்திற்கு தெளிவையும் ஆறுதலையும் உண்மையான விசுவாசத்தையும் இது கொடுக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். சரீர சுகத்தை பற்றி திருமறை என்ன போதிக்கிறது? எல்லாருக்கும் உடனடியாக சுகம் கிடைத்துவிடுமா? ஒருவேளை நாம் நினைக்கிறோம், நமக்கு சரியான விசுவாசம் இருந்தால் அல்லது நம்முடைய வாழ்க்கை பக்தியுள்ள வாழ்க்கையாக இருந்தால் நிச்சயமாய் சுகம் கிடைத்துவிடும் என்று நம்புகிறோம். சரீர சுகமானது நம்முடைய விசுவாசத்தை சார்ந்தது அல்லது நம்முடைய பரிசுத்தத்தை சார்ந்தது என்று சில சமயத்தில் நாம் நினைக்கிறோம். இன்னும் சிலர் என்ன கருதுகிறார்கள், குணமாக்கும் வரத்தை பெற்றவரின் பரிசுத்தத்தையோ அவருடைய விசுவாசத்தையோ இது சார்ந்தது என்றும் நாம் நினைக்கிறோம். ஆனால் திருமறையை நாம் ஊன்றி படிக்கும்போது சுகம் கொடுத்தது கடவுளின் செயல். அவர் சர்வாதிகாரம் உள்ளவர். தேவன் தமக்கு சித்தமானவர்களுக்கு சித்தமான வகையில சித்தமான வேலையில சுகத்தை கொடுக்கிறார் என்பது திருமறையின் தெளிவான போதனை. அப்போஸ்தலர் 3 அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன் தேவாலயத்தின் வாசலில் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர் 3 அதிகாரம் 2 வசனத்திலே அவனை பற்றி கூறியிருக்கிறது. பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்குள் நுழையும் போது அவர்களை பார்த்து அவன் பிச்சை கேட்கிறான். அவர்கள் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்கிறார்கள்.
பேதுரு அவனை பார்த்து ஆறாவது வசனத்துல வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, உன்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசையராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ ஏந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விடுகிறார். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான் என்று பார்க்கிறோம். இந்த வேத பகுதியில அவனுடைய விசுவாசத்தை குறித்து ஏதாவது கூறியிருக்கிறதா? நாம் ஒன்றையுமே காணவில்லை. அவனுக்கு பேதுருவும் யோவானும் யார் என்று கூட ஒருவேளை தெரிந்திருக்காது. இப்பேற்பட்ட நிலையில அவனுடைய தேவையை பார்த்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல பேதுருவும் யோவானும் அவனை தூக்கி எழுப்புகிறார்கள். எப்படி அவனுக்கு சுகம் கிடைத்தது? பேதுரு யோவான் இவர்களின் விசுவாசத்தினாலா அல்லது அவனுடைய சொந்த விசுவாசத்தினாலா? இதை குறித்து பேதுரு என்ன சொல்கிறார்? அதே அதிகாரத்தில் 12 வசனத்தை எடுத்து பார்ப்போம். பேதுரு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவரை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்புக் கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதளித்தீர்கள். 16 வசனம், அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது என்று கூறுகிறார். அந்த குறிப்பிட்ட வேளையில அவனை சுகப்படுத்தும்படியாக தெய்வம் சித்தம் கொண்டார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனுக்கு சுகம் கிடைத்தது என்பது இதிலிருந்து தெளிவாக வருகிறது. அவனுக்குள் அந்த விசுவாசத்தை கொடுத்ததும் அவர்தான் என்று பார்க்கிறோம். அவரால் உண்டாகிய விசுவாசம் என்று பேதுரு இங்கே குறிப்பிடுகிறார். அதனாலே உடனடியான சுகம் கிடைக்கவில்லை, ஆனால் உனக்கு விசுவாசம் இல்லை, நீ இன்னும் அதிகமாய் விசுவாசித்தால் சுகப்படுவாய் என்று கூறுவது சரியல்ல என்பது இதிலிருந்து தெளிவாகிறது. விசுவாசத்தை உருவாக்குவது தெய்வம். நம்முடைய விசுவாசத்தை சார்ந்தல்ல, அவருடைய திருச்சித்தத்தை சார்ந்திருக்கிறது நமக்கு சுகம் கிடைப்பது என்பது இதிலிருந்து தெளிவாகிறது. அப்படியானால் நாம் ஜெபிக்கும்போது உமக்கு சித்தமானால் எனக்கு சுகம் தாரும் என்று ஜெபிக்க வேண்டுமா? அல்லது மற்றவர்களுடைய சுகத்திற்காக ஜெபிக்கும்போது ஆண்டவரே உமக்கு சித்தமானால் சுகம் கொடும் என்று ஜெபிக்க வேண்டுமா? இப்படி பல கேள்விகள் நம் உள்ளத்தில் எழலாம். சித்தம் உண்டானால் என்று சொல்லும்போது அது நம்முடைய நிச்சயத்தையும் உறுதியையும் விசுவாசத்தையும் பாதிக்கவில்லையா? அப்படி நாம் சொல்லி ஜெபிக்க வேண்டுமா என்று நாம் கேட்கலாம். அருமையானவர்களே, நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய சுகத்திற்காக ஜெபிக்கலாம். நிச்சயமாக சுகம் விரும்பாத மனிதர் யாரும் கிடையாது. நோயாளியான ஒரு மனிதன் சுகம் வேண்டும் என்று விரும்பவில்லையானால் ஏதோ கோளாறு என்று அர்த்தம். ஆகினாலே சுகத்திற்காக ஜெபிப்பதிலே தவறில்லை. ஆனால் அப்படி ஜெபிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் தொடர்ந்து நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்கும்போது கடவுளின் திருச்சித்தத்தை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். உடனடியாக நமக்கு சுகம் கொடுத்தது அவருக்கு சித்தமில்லை என்று கண்டுகொண்டால் முழுவதுமாக அவருடைய திருச்சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். மறுபடியும் மறுபடியும் போராடி நீ சுகம் கொடுத்தால்தான் உண்டு என்று நாம் வற்புறுத்தக் கூடாது. அப்படி வற்புறுத்தும் போது இசைக்கியாவை போல ஆண்டவர் நம்முடைய விருப்பத்தை நமக்கு கொடுத்து விடுவார். ஆனால் நம்முடைய விருப்பம் நமக்கு தரப்படும் போது அது நம் ஆத்மத்தில சோர்வையும் மெலிவையும் உண்டு பண்ணி விடுகிறது. இதை 78 சங்கீதத்தில இஸ்ரவேல் மக்களின் அனுபவத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகினாலே அவருடைய திருச்சித்தத்திற்கு முழுவதுமாய் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் பிரார்த்திக்க வேண்டும். அப்போது உடனடியாக சுகம் கொடுக்க அவரால் ஆகும். நிச்சயமாய் அவர் கொடுக்க முடியும். அப்படி அவர் கொடுக்கவில்லையானாலும் படிப்படியாக நமக்கு சுகத்தை கொடுப்பார். இதுவும் நாம் வேதத்தில் பார்க்கிற ஒரு காரியம். மார்க்க எழுதின நற்செய்தி நூல்ல 8 ஒரு குருடனை ஆண்டவர் குணமாக்கினதை நாம் பார்க்கிறோம். அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். மார்க் 8:23 அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றார். அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார்.
அப்பொழுது அவன் தொட்டமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான் என்று இங்கு எழுதியிருக்கிறது. இருமுறை அவனை தொட்டார், அவனுக்கு சுகம் கொடுத்தார். சில சமயத்தில் நாம் வியாதியிலிருந்து விடுதலை பெறும்படியாக ஜெபிக்கும் போது அவர் உடனடியாக சுகம் கொடுக்காவிட்டாலும் நாளடைவில் சுகம் கிடைக்கும். எங்கள் சபையில ஒரு குறிப்பிட்ட மனிதருக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். அவருடைய கழுத்து ஒரு பக்கமாக இருத்துக்கொண்டே போகும். அந்த கழுத்தை அசையாதபடி ஆடாதபடி அவரால் வைக்க முடியாது. எப்போதும் ஆடிக்கொண்டே இருக்கும். இவர் அந்தாடகம் காலை 6 மணி எங்கள் கோவிலில் நடக்கும் ஜெபக்கூட்டத்திற்கு வருவார். இவருக்காக தொடர்ந்து ஜெபித்தோம். 6 மாத கால அளவில் முழுவதுமான சுகம் அவருக்கு கிடைத்தது. அந்த 6 மாதங்களில கடவுள் அவரோடு அவருடைய ஆத்மீக தேவையை குறித்து பேசினார். உள்ளத்தில் உள்ள கசப்பை குறித்து பேசினார். அந்த மனிதன் அதையெல்லாம் அறிக்கையிட்டு ஆண்டவரோடு உத்தரவாகி மற்ற மனிதரையும் நேசிக்க தொடங்கினார். அவருக்கு சுகம் படிப்படியாக கிடைத்தது. இதையும் நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, சுகம் கொடுப்பது நீர் என்று அறிந்து உம்முடைய ஆறுகைக்கு முழுவதுமாக எங்களை ஒப்புக் கொடுக்க, எங்கள் தேவைகளையும் கரத்தில் வைத்து உண்மை விசுவாசிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் சுவாமி. எங்களுடைய சரீர தேவைகளிலே நீர் அக்கறை உள்ளவர். யார் யார் இப்போது கூட உண்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்கள் உடலை தொட்டு சுகம் கொடுக்க வல்லவர் நீர். உன் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும். இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் தெளிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. நோய்கள் எல்லாம் பாராமல் ஓடி போகும். தீராத நோய்கள் எல்லாம் பாராமல் ஓடி போகும். பிணிகள் நீங்கிடும், பேய்கள் ஓடிடும். பிணிகள் நீங்கிடும், பேய்கள் ஓடிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் தெளிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொன்னீர் கர்த்தாவே.